அனைவருக்கும் வணக்கம் அணிலக்கணம் இலக்கணம் தருக ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வினான்னு பார்த்தீங்கன்னா இந்த அணி இலக்கணம் தருக தமிழ் பாட வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா அணி சம்பந்தப்பட்ட வினாவை ரெண்டு வகையில் கேட்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா செய்யுள் அடிகளை கொடுத்து அந்த செய்யுள் அடிகளில் பயின்று வந்துள்ள அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்களே அணியோடைய பேரை கொடுத்து அந்த அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குமாறு கேட்டிருப்பாங்க தீபக அணியை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் நான் சொல்கிற எல்லா கருத்துக்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தீவக அணி தீவக அணி விளக்கம் தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயிலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருத்தி பொருளை விளக்குவதால் இது தீபக அணி எனப்பட்டது தீபக அணியோடைய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ஒரு அறையில் நம்ம ஒரு விளக்கையாற்றுறோம் அந்த விளக்குடைய ஒளி அதாவது வெளிச்சம் போய் அந்த அறையில் உள்ள எல்லா பொருட்கள் மீதும் படும் அதே போல் ஒரு செய்யுளில் ஏதோ ஒரு வார்த்தை அந்த செய்யுளுடைய எல்லா பகுதிக்கும் சென்று பொருளை உணர்த்துகிற மாதிரி அமைஞ்சுதுன்னா அதுதான் தீவக அணி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிக்குருதி பாய்ந்து திசையனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசையனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து இந்த செய்யுள்ள பார்த்தீங்கன்னா சேந்தன இந்த வார்த்தைக்கு சிவந்தன என்றது அர்த்தம் தெல் என்ற வார்த்தைக்கு பகைமையின் அர்த்தம் சிலை என்ற வார்த்தைக்கு வில் அர்த்தம் மிசை என்ற வார்த்தைக்கு மேலேன்னு அர்த்தம் புல் என்ற வார்த்தைக்கு பறவைன்னு அர்த்தம் இந்த செய்யுளுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே விழுதலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன தனது பகைவரை பார்க்கும் பொழுது அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவக்கின்றன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்து போச்சு சிவந்து என்ன பண்றது பார்த்தீங்கன்னா பகை மன்னலுடைய போர் புரிகிறர் சண்டை போடுறர் அப்படி சண்டை போடும் பொழுது பகை மன்னருடைய தோள்கள் சிவக்கின்றன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன அரசன் தன்னுடைய பகை மன்னரோடு சண்டை போடும் பொழுது வருகின்ற குருதி அதாவது இரத்தமானது அனைத்து திசைகளிலும் தெளிக்கப்படுகிறது குருதி தெளிக்கப்பட்ட திசைகள் அனைத்தும் சிவப்பாக காணப்படுகின்றன வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன அரசன் ஏது அம்பானது பகை மன்னர்களுடைய உடலில் பாய்ந்து பகை மன்னருடைய இரத்தம் அனைத்தும் அம்புகள் மீது காணப்படுகிறது அதனால் அம்புகளும் சிவப்பாக இருக்கிறது குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அரசன் போர் புரியும் பொழுது போரில் வருகின்ற இரத்தமானது தெளிக்கப்பட்டு வானத்தில் பறக்கின்ற பறவை கூட்டங்கள் மீது படுகிறது அதனால் பறவை கூட்டங்கள் அனைத்தும் சிவப்பாக காணப்படுகின்றன இந்த செய்யுளில் பார்த்தீங்கன்னா சேந்தன அதாவது சிவந்தன என்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு ஆனால் இந்த செய்யுலுக்கான அனைத்து பொருளையும் மறைமுகமாக இது உணர்த்துது அணி பொருத்தம் வேந்தன் கண் சேந்தன திவ்வேந்தர் தோல் சேந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளமும் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன இவ்வாறாக முதலில் நிற்கும் சேர்ந்தன அதாவது சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது அதனால் இது தீவக அணி ஆயிற்று இந்த செய்யுளில் பார்த்தீங்கன்னா சேந்தனை என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு ஆனால் மறைமுகமாக கண்கள் சிவந்தன தோள்கள் சிவந்தன திசைகள் சிவந்தன அம்புகள் சிவந்தன பறவைகள் சிவந்தன அனைத்தோடையும் என்ன பண்ணுது சேர்ந்து இந்த செய்யுளுடைய பொருளை மறைமுகமாக உணர்த்துது அதனால் இந்த செய்யுள் தீவக அணி ஆயிற்று இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி